வணக்கம். நமக்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் இறை தூதர் வந்து தெரியும், முகமது நபிகள் ப்ராஃபிட் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மறைக்கப்பட்ட இறை தூதர் ஒருத்தர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தான் ரா ஈட்டிங் புத்தகத்தின் ஆசிரியர் ஹோவனீஷியன் அவர்கள், ஏடி ஹோவனீஷியன் அவர்கள். அதாவது ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய புத்தகம், மறைக்கப்பட்ட புத்தகம், மறைக்கப்பட்ட ஆத்தர். நம்ம பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னாலே வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற கருத்தில் தான் இருக்கோம். நம்ம அந்த கருத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் வந்து ஒரு முன்னுரைக்கு அப்புறமா ஒரு பேஜ் நான் படித்தேன். அந்த பேஜை படித்தோன்னே அதில் இருக்கிறது வந்து 100% சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதே உணர்வு ஏற்பட்டுச்சு. அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறது வந்து திரு மூவா அப்பன் அவர்களின் புத்தகத்திலிருந்து எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, அதனால் இது எனக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பக்கமாக நான் கருதினதுனால இதை வந்து ஒரு காணொலியாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு காணொலியாக போடுறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு ஹோவனீஷன் அவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தின் இயற்கை உணவுகளின் தந்தை என போற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இயற்கை உணவுகளின் தந்தை மட்டுமல்ல, மனிதாபிமானம் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் குறித்தும் அவர் வந்து இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களிலேயே வந்து மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய புத்தகம் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர் அவர். அவருடைய புத்தகம் ஆர்மீனியன் மொழியில் 1960 வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பைபிளுக்கு நிகரான புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை உணவில் வந்து அனுபவமும் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தாங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக பைபிளுக்கு நிகரானதுன்னு ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இயற்கை உணவு பற்றி வந்து விழிப்படைந்த பிறகு வந்து அவரோட வாழ்க்கையவே வந்து இயற்கை உணவு பற்றி உலகத்துக்கு தெரிவிக்கிறக்காக, இந்த உண்மையை தெரிவிக்கிறக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அவரோட சொந்த மணியை வந்து, அதாவது அவருடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி 10,000-க்கும் அதிகமான காப்பிகள் வந்து போட்டு, பிரதிகள் போட்டு உலகம் ஃபுல்லாக வந்து அவர் இந்த வந்து புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து பணம் வாங்கினா வந்து இந்த ஒரு எளிய உண்மையை வந்து சொல்கிறதுக்கு பணம் வாங்கினா அது வந்து இயற்கைக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு பணம் கூட வாங்காமல் அவர் வந்து 10,000 காப்பிக்கு மேலே அடித்து கொடுத்துருக்கிறாரு. இதிலேருந்து அவரோட முயற்சிகள்னால் வந்து இப்போ 1,000,000,000,000 மக்கள் வந்து வாழ்வதற்கு 2வது ஒரு வாட்டி சான்ஸ் கிடச்சி ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியல. அப்படியே தெரிஞ்ச பாகமும் வந்து நிறையா மறக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தங்களை வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிற ஒரு 4-5 ஆத்தர் பேர் போட்டிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து என்னென்னா, இவரோட புத்தகம் அதாவது ஹோவனீஷனோட புத்தகத்தில் இருந்து நிறைய கருத்துக்களை வந்து காப்பி அடித்து அவங்க வந்து நிறையா பணம் சம்பாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் வந்து மனிதகுலத்துக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, அதாவது மனிதகுலம் தலைக்கு அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து தேவையான, அவங்கள ஞாபகம் வச்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மரியாதையாவது நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப கீழாக நினச்ச ஒரு பரோபகாரி. அதாவது அவரோட உண்மையான மதிப்பு வந்து நமக்கு யாருக்குமே தெரியல. இப்போ வந்து இயற்கை உணவு உண்ணுதல்ங்கிறது வந்து திரும்ப வந்து நம்ம சமுதாயத்துக்கு வருது. ஏன்னா மனித குலத்துக்கு வேறு வழியே இல்லாததுனால இயற்கை உணவு வந்து மீண்டும் சமுதாயத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து உடல் மன ஆன்ம நலத்துக்கு மட்டும் வந்து நமக்கு ஆரோக்கியம் தருவதில்லை, நம்ம உலகளாவிய சுற்றுச்சூழல், பொருளாதாரம், உலக நாடுகள் அனைத்தின் பொருளாதாரத்திற்கும் வந்து இது வந்து உறுதுணையாக இருக்கும். இயற்கை உணவு, அதாவது பச்சை உணவு, இயற்கை உணவும் வாழ்வியல் முறையும் தான் வந்து உலகத்தில் வந்து நமக்கு ஒரே சல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உலகில் அனைவரும் வந்து இயற்கை உணவுக்கு மாறுறது வந்து ஒரு புரட்சிகரமாக இருக்கும். உண்மையிலேயே உலகின் மிகப்பெரிய புரட்சி அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இதை வந்து எல்லாத்துக்கும் பகிருங்க. இது வந்து எல்லாத்துடைய வாழ்க்கை முறையவே வந்து மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அனைவரும் இயற்கை உணவுக்கு மாறினா இந்த உலகமே வந்து நம்ம கற்பனை பண்ணுறதை விட மிக சிறந்த சொர்க்கமாக திகழ முடியும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி. பேரின்பம் பரவசம்.